சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய தினமும் உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் கிரிமியன் துறைமுகத்தை அழிக்க வந்த உக்ரைனிய ட்ரோன்கள் அசால்ட்டாக சுட்டு வீழ்த்திய ரஷ்ய படைகள் அப்படிங்கிற செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது. ரஷ்யாவினுடைய வான் பாதுகாப்பு படைகள் மற்றும் கருங்கடல் கடற்படை ஆகியவை கிரிமியன் துறைமுகமான செபாஸ்டோபோல் மீது தாக்குதல் நடத்த வந்த 9 உக்ரைனிய ட்ரோன்களை வெற்றிகரமாக இடைமறித்து சுட்டு வீழ்த்தியிருப்பதாக குறித்த பிராந்தியத்தினுடைய ரஷ்ய தரப்பு ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். இன்று அதிகாலை இந்த தாக்குதல் நிகழ்ந்ததாக தெரிவித்தார். அதே நேரம் இந்த சம்பவம் குறித்து உக்ரைனிடம் எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. இந்த சம்பவம் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே நடந்து வருகின்ற மோதல் பிராந்தியத்தில் பதற்றங்களை அதிகரித்து வருகின்றதும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. அதேபோல அழிவின் விளிம்பில் ட்விட்டர் எலான் மஸ்க் ஒப்புதல் அப்படிங்கிற செய்தியும் வெளியாக இருக்கிறது. பிரபல சமூக வலைதளமான ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கிய உலக பணக்காரரான எலான் மஸ்க் அதில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. அதன்படி ஆயிரக்கணக்கான ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருந்தார், ட்விட்டர் கணக்குக்கு கட்டணம் நிர்ணயித்திருந்தார், மேலும் ட்விட்டரில் லாபத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ட்விட்டர் நிறுவனம் மூலம் தனது பணத்தை இழந்து வருவதாக எலான் மஸ்க் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நாங்கள் இன்னும் எதிர்மறையான பணவரவினையை பெறுகின்றோம், விளம்பர வரவும் 50% குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். அதிக கடன் சுமையும் உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் ட்விட்டர் இன்னும் பணத்தை இழக்கிறது அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் தெரிவித்திருக்கிறார். அமேசான் காட்டில் கொழுந்து விட்டு எரியும் டசன் கணக்கான படகுகள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அமேசான் காடுகள் வழியாக பாயும் ஆறுகளுக்கு அடியில் உள்ள மணற்பரப்பில் தங்க துகள்கள் கலந்திருப்பதால் அந்த மணலை டிரெட்ஜர் படகுகள் மூலம் அள்ளி தங்க துகள்களை சலித்தெடுக்கும் பணியில் ஏராளமானோர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் சுற்றுச்சூழலும் மீன்களின் இனப்பெருக்கமும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் போலீசாரும் ராணுவமும் இணைந்து 6 நடத்திய தேடுதல் வேட்டையில் சட்டவிரோதமாக சுங்க தொழிலில் ஈடுபட்ட 57 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களிடமிருந்து முதல் செய்யப்பட்ட 27 படகுகளை அதிகாரிகள் தீ வைத்து எரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி ஆசிரியருக்கு நிறைவேற்றப்பட்ட தூக்கு தண்டனை சீன அரசு அதிரடி அப்படின்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. சீனாவினுடைய மத்திய பகுதியில் கடந்த 2019 மலலியர் பள்ளி பெண் ஆசிரியருக்கு சக ஆசிரியருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவரை பழிவாங்கும் நோக்கில் குழந்தைகள் சாப்பிடும் உணவில் சோடியம் நைட்ரஜனும் வேதிப்பொருளை அவர் கலந்திருக்கிறார். இதனால் ஒரு குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருந்தது, மேலும் 24 குழந்தைகள் பாதிக்கப்பட்டன. இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கிய நிலையில் தற்போது அந்த பெண் ஆசிரியருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. அதேபோல நிலத்தடி சுரங்க வீதியில் புகுந்த வெள்ளம் கொத்து கொத்தாக சிக்கிய வாகனங்கள் பலர் பலி அப்படி என்ற ஒரு தகவலும் இன்றைய தினம் வெளியாக இருக்கிறது. தென்கொரியாவில் வெள்ளம் சூழ்ந்த நிலத்தடி சுரங்க பாதையிலிருந்து 7 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. அங்கு ஒரு பஸ் உள்ளிட்ட பல வாகனங்கள் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியதாகவும் இன்னும் பலர் உள்ளே சிக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் மீட்பு பணியாளர்கள் தொடர்ந்தும் தேடி வருகிறார்கள். இதற்காக சுரங்க பாதையிலிருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இன்றைய தினத்தில் வெளிவந்திருக்கிறது. அதேபோல சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்த சூடான் ராணுவம் போர் நிறுத்தப்படுமா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. சூடான் ராணுவத்தின் பிரதிநிதிகள் சவுதி அரேபியாவினுடைய ஜெட்டாவுக்கு துணை ராணுவ கிளர்ச்சியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திரும்பியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 4 மாதங்களுக்கு நடைபெறும் இந்த போரானது பல போர் நிறுத்த மீறல்களுக்கு இடையே நடந்து வருகிறது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இதனால் சூடானிய ஆயுதப் படைகளுக்கும் RSF படைகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் கடந்த மாதம் நடைபெற இருந்த நிலையில் அது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது எகிப்து ஒரு மத்தியஸ்த முயற்சியை தொடங்கியிருக்கிறது. இது சூடான் ராணுவம் மற்றும் RSF ஆகிய இரண்டாலும் ஆதரிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலையில் விரைவில் சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கொரியா செய்த மிரட்டல் சோதனை ஆடி போன வடகொரியா அப்படின்னு சொல்லி பரபரப்பு செய்தியும் வெளியாக இருக்கிறது. அமெரிக்கா தென்கொரியா இணைந்து போர் பயிற்சியில் ஈடுபடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வடகொரியா அடிக்கடி ஏவுகணை சோதனைகளை நடத்தி வருகிறது. இதனால் கொரிய தீபகற்பத்தில் தொடர்ந்தும் பதற்றம் நிலவி வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் வடகொரியாவினுடைய ஏவுகணை சோதனைகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து இன்று கூட்டு கடற்படை ஏவுகணை பாதுகாப்பு ஒத்திகையை நடத்தியிருக்கிறது. தென்கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையேயான சர்வதேச கடற்பரப்பில் இந்த முத்தரப்பு ஒத்திகை நடத்தப்பட்டிருக்கிறது. 3 நாடுகளைச் சேர்ந்த ஏஜிஸ் ரேடார் அமைப்புகளுடன் கூடிய ஏவுகணை அளிப்பான்களை சோதனை செய்திருக்கிறார்கள். சமீபத்தில் வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனையை நடத்திய பிறகு 3 நாடுகள் முடிந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகையை நடத்தியிருக்கிறது. இது தொடர்பாக தென்கொரிய கடற்படை அதிகாரி ஒருவர் கூறும்போது, வடகொரியாவினுடைய அணு மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தல்களுக்கு எங்கள் ராணுவத்தின் வலுவான பதில் அமைப்பு மற்றும் முத்தரப்பு ஒத்துழைப்புடன் திறம்பட பதிலளிப்போம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தியும் இன்றைய தினத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது.
அதே போல ரஷ்யாவினுடைய கூட்டாளியான பெலாரஸினுள் நுழைந்த வாக்னர் படைகள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. ரஷ்ய தனியார் ராணுவ நிறுவனமான வாக்னர் குழுவினுடைய போராளிகள் பெலாரஸுக்குள் நுழைந்துள்ளதாக உக்ரைன் மற்றும் போலந்தின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வாக்னர் போராளிகள் வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதை காட்டும் வீடியோவை வெளியிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பெலாரஸில் வாக்னர் குழு படையினர் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனினும் பெலாரஸில் போராளிகளின் சரியான எண்ணிக்கை தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இந்த நடவடிக்கைகள் பிராந்திய பாதுகாப்பிற்கான சாத்தியமான தாக்கங்கள் குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் இன்றைய சமூகம் டிவியினுடைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவடைகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.